हलो फ्रेंड्स वेलकम टू सेम समिक्कलामांग इन्नैक्कु एल्लारुम पोंगल सेलिब्रेट पण्णि मुडिच्चाच्चा काणुम पोंगल वंदु सेलिब्रेट पण्णिट्टु इरुक्केन आमांग नांगलुम पाथींग अप्पडिनुम्ना पट्टि पोंगल वंदु फेमिलियोड नल्ला फन्ना एंजॉय पण्णियाच्चुंग என்ன பட்டி பொங்கல்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் வந்து மாட்டு பொங்கலை வந்து பட்டி பொங்கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அத்தை வந்து நேரமாக ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிட்டு வந்துட்டு கட்டுத்தர க்ளீன் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. என்னால் பண்ண முடியாது அப்படின்னால என்ன ரீசன் அப்படின்னா வருண்குட்டிக்கு வந்து இப்போ தான் 3 மந்த்ஸ் ஆகுதுங்க. ஸோ அதனால் அவனை வச்சுட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தையை பண்ணிட்டாங்க. இதை இங்கே கட்டிட்டு பார்த்தீங்களா, இவன் பேர் வந்து ராக்கி. ஆமாங்க, எங்கள் வீட்டு நாய். ஆல்ரெடி ஒரு நாய் வச்சுருந்தோம், அவனோட பேர் ராக்கி தான். ஆனால் அவன் வந்து இறந்துட்டான். ஸோ அவன் இறந்தப்போ வந்து ஒரு 2 டேஸ் அதனால் சாப்பிடவே முடியல. ஸோ அதனால் அவனோட பேரே இவனுக்கு வச்சுட்டேன். அப்புறம் கட்டுத்தரைகள் நான் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கோழியெல்லாம் வந்து ஆஹா நம்மளுக்கு தீனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தீனி அள்ளி போட்டு வந்துட்டு இந்த இங்கே நிற்கிற பார்த்தீங்கன்னா வெள்ள சேவல் இதுதான் எங்களோட இதோட வாரிசு தான் பின்னாடி இருக்கிறது எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக எங்கள் வீட்டுருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப ஃபேவரட்டான சேவல் காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா காவியாகவும் கோமும் நல்லா ஜாலியாக மேய்ஞ்சிட்டு கம்முன்னு படுத்துட்டு இருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா வருண்குட்டி நல்லா அழுதுட்டு இருந்தாலும் சரின்ட்டு அவனுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அவனே தூங்க வச்சுட்டு சரி இந்த டைமை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா தம்பி குட்டி வச்சுட்டு என்னால் பொங்கல்லாம் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் வந்துடுறேன் அங்கே, ஏன்னா அங்கே பொங்கல் வச்சுட்டு தான் இங்கே வரணும். ஸோ அதனால் அங்கே வச்சுட்டு இங்கே வந்துடுறேன், அதுக்குள்ளே மற்ற வேலையை மட்டும் பார்த்து வச்சுரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு வச்சுட்டு அதுக்கு கேரட் பீன்ஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பருப்பில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தக்காளியும் பூண்டு போட்டு வேக வச்சுருவேங்க. அப்புறம் தனியாக காய்கறி வணக்கி சாம்பார் இது பருப்பு கடைஞ்சி எடுத்து ஊற்றி வச்சுருவேன். அது ஒன் சைடு பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கிற டைம்லேயே வந்து கேரட் கட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன். கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்டு இருந்தேன். அந்த டைமை பார்த்து முகுந்த் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கேரட் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க. அதில் வந்து உடனே என்ன பண்ணிட்டான், எனக்கு கேரட் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி சளிங்க, அதனால் அவனை சமாதானப்படுத்தி அனுப்புறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு. அப்புறம் அவனை அனுப்பி விட்டுட்டு காய்கறியெல்லாம் வணக்கி வணக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அது ஒன் சைடு நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. சரி கொஞ்சம் நேரமாக வந்தால் தான் வேலையெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் நேரமாக வந்துட்டாங்க. சரி கையோடு நான் ஆடு மாட்டையெல்லாம் கழுவிட்டு அப்புறமே குளிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்களா, அதனால் வந்து அவங்களும் வந்து மாடு ஆடு எல்லாத்தையும் கழுவணும் அப்படின்னா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு வந்து கம்மிங்க, 2 மாடு தான் இங்கே இருக்குது. இந்த 4 மாடு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருக்குது. இங்கே வருண் இருக்கிறதுனால என்னால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 மாட்டை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டோம். அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் நல்லா மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கப்போது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பூண்டு கொத்தமல்லி ஜீரகம் அதெல்லாம் வறுத்து ரசத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ரசம் நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருந்துச்சு. ஏன்னா இது எச்சில் படாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால உப்பு எதுவுமே பார்க்கல. சரி ஃபைனலாக சாப்பிட்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக செஞ்சுட்டேன். ஆனால் ஃபைனல் டச் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்திங்கன்னா பூசணிக்காய் வணக்கணும். அதாவது பட்டி பொங்கலுக்கு அப்படின்னா நாங்கள் பூசணிக்காய் வைக்கிறது வந்து வளர்க்குங்க. ஸோ அதனால் பூசணிக்காயும் கட் பண்ணி வச்சுட்டு சரி அதையும் வணக்கிட்டால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வரும் எந்திரிக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி அதையும் வணக்கி விட்டுட்டு இருந்தேங்க. அதை வணக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னம்னா ஹஸ்பண்ட் வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடத்த சூஸ் பண்ணி மணல் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காரை அப்படிங்கிறதுனால வெடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது மணல் கொட்டி சரி கழுவிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுப்புலையெல்லாம் வைக்க மாட்டோம், கல்லில் தான் வெப்பமாக, அதனால் வந்து சரி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா பூசணிக்காய் அவ்வளோ சூப்பராக அப்படியே ஃப்ளேவராக ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்க சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்தது. சரி ஓகே, இருந்தாலும் படையில் வச்சு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வைனெலாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சாம்பார் ரசம் தயிர் பூசணிக்காய் பொரியல் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சிங்க. என்னோட ஒர்க் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப சரி தம்பி குட்டிக்கு மூந்து குளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னம்னா என்னோடய ஒர்க்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு குளிச்சு விட்டுட்டு இருந்தேன். அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வந்து வந்துட்டாங்க. அத்தை வந்து போய் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு சரி வாங்காயா போய் பூ பசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரனையும் கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அவனை 2 பேரும் போய் சர்வீஸு, அது வந்து மச்சாண்டார் பையங்க. அப்புறம் அவனும் மூந்து போய் பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தம்பி தம்பி ஒய்ஃபு தம்பி பையன் எல்லோரும் வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே பார்த்திங்கன்னா சடனாக சீக்கிரமாக சரி பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆயிரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சக்கரை பொங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படி போட்டு வைப்பாங்க, ஒரு படி போட்டு வைப்பேன். பெரும்பொங்கல் அதாவது வெண்பொங்கல் செய்வாங்க. வெண்பொங்கல் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா 3 படி போட்டு செய்வேன்.
அதாவது ஊருக்குள்ளே வந்து அம்மன் பொங்கல் இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு பொடி போட்டு செய்யணும், பெரும்பொங்கல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக செய்யணும் அப்படிம்பாங்க, நான் மூணு பொடி போட்டு செய்வேன். இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோலந்தாங்க ரொம்ப இது, என்னென்னா எப்பவுமே கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போடுவேன், அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக போடுவேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு போடுவேன். ஆனால் இந்த டைமில் வந்து அதுவும் முடியல, சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டது தம்பி ஒய்ஃப் வந்து தான் போட்டாப்புல, என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்து சக்கரை பொங்கல் கொஞ்ச சைடு ரெடி பண்ணிவிட்டு இந்த பெரிய பானையில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தெல்லாம் கொட்டி தர ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே அப்படித்தாங்க, எந்த ஒரு என்ன சொல்கிறது முடியல, என்னால் முடியல அப்படின்னோம்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஒன் சைடு வந்து நல்லா தட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பொங்கலும் அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, லேட்டாக செஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு, டைமிங் ரொம்ப இழுத்துட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பொங்கல் வந்து சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னால் வெளியிலேயே வரவே முடியல, ஏன்னா வருண்க்கு வேறு கொஞ்சம் சதி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவனை அதிகமாக நான் வெளியில் எடுத்துகிட்டே வரல. அம்மா தான் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னம்னா கௌசி தனியாக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டில் வச்சுட்டு இருந்தாப்புல பொங்கல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சக்கரை பொங்கல் வந்து பழனி மூலையில் பொங்குச்சுங்க, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா பெரும்பொங்கலுக்கு அதுக்கு வந்து அந்த பொங்கலோ பொங்கல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து சின்ன வயசுலேருந்தே அது வந்து ரொம்ப ஆசை, அந்த சத்தமாக சொல்லணும் அப்படின்னா பட்டி பொங்கல், பால் பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது சொல்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்குறது பொங்கல் பொங்குறப்ப. அதில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஆத்தாலாம் இருக்கிறப்ப சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, எச்சில் படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னோம்னா அப்போ சின்ன வயசுலலாம் அது தெரியாது இல்லை, இருந்தாலும் என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்குமா உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா வீடும் நாங்கள் எல்லாருமே அப்படித்தான் அக்கா வீட்டில் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். ஜாலியாக அந்த பொங்கி வந்துச்சு அப்படின்னம்னா பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் பொங்கல் பொங்கல் சூப்பராக பொங்கி வந்துச்சுங்க. அப்புறம் பொங்குறப்ப பட்டி பொங்கல், பால் பொங்கல், பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் காவிக்கல்னு சொல்லுவோம் இல்லை, அது வந்து ஆடு மாட்டுக்குள்ளே பூசுவோங்க, மாட்டுக்கு மேக்ஸிமம் பெயிண்ட் அடிப்பாங்க, ஆனால் நாங்கள் காவிக்கல்லே பூசிட்டோம். அந்த காவிக்கல் பூசுறது கூட பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த பொங்கல் தண்ணி அம்மா எடுத்து ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணி வச்சு தான் வந்து காவிக்கல் கரைச்சி பூசணும் அப்படிங்கிறது வந்து வழக்கம். ஸோ அதனால் பொங்கல் பொங்கி முடிச்சோடனே என் ஹஸ்பண்ட் வந்து சரி மாட்டுக்கெல்லாம் போய் காவிக்கல் பூசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களோட வீட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மாடு நிற்க மாட்டேன்ட்டுருச்சு, இருந்தாலே ஹே ஹேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தார். அப்புறம் அவங்களோட கைவண்ணத்தை போடும் விதமாக அந்த என்ன சொல்கிறது சும்மா கையை வந்து அது கந்திஷ்டின்னு சொல்லுவாங்கங்க அதுக்காக அப்படிங்கிறதுனால அதையும் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க் முடிஞ்சுது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி ஏதாவது செவிலியாடு வெள்ளாடு இதெல்லாமே கட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க, என்ன சொல்கிறது அது சொல்கிறேன், தம்பிக்குட்டி இருக்கிறதுனால பார்த்துக்க முடியாதுனால எல்லாருக்கும் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு கம்மியாக தான் ஆர்டர் இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் ராக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் தொளிச்சு விட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைமில் அப்பா வந்து என்ன சொல்கிற தெப்பக்குளம்னு சொல்லுவோம், அதாவது சாணி இட்டு வந்து அதுலேயே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட்டிட்டு அதில் வந்து மஞ்சள் பிள்ளாரும் சாணி பிள்ளாரும் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அதுதான் வந்து பெரிய சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதே டைமில் அம்மா படையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் கரும்பு வந்து முக்கோண ஷேப்பில் கட்டிட்டு நல்லா ஜாலியாக எல்லாமே வச்சு வச்சுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தடி தெரியுதுங்களா, தடி கயிறு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த கயிறு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் மாட்டுக்கு ஏதோ ஒரு மாட்டுக்கு கட்டிடுவோம். அந்த தடி பார்த்தீங்க அப்படின்னம்னா சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம்னா அடுத்த நாள் காலையில் ஆடு மேய்க்க போவோம்ல, அந்த தடியை கொண்டுட்டு போய் தான் ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதெல்லாம் சின்ன வயசில் நல்லா இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு சாங்கியத்துக்காக அதெல்லாம் வச்சு வச்சுங்க, அதெல்லாம் வச்சு காலையில் எடுத்துருவோம். அப்புறம் இதெல்லாம் ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, ஹஸ்பண்ட் தான் பூஜை பண்ணார். அப்புறம் எல்லாருமே பொங்கல் முடிச்சுட்டு முக்கியமான இன்ஸ்டண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னம்னா இங்கே அந்த குண்டால் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம்ல, அந்த பூளைப்பூ ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து காப்பு கட்டி குளிச்சிருப்பாங்க, அந்த காப்பு கட்டி குளிச்சதை எடுத்து தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது இந்த என்ன சொல்கிறது தேங்காய் உடைச்சி பண்ணணும்ல, அதுபோல் நாங்கள் வந்து இதுக்குள்ளேயே அந்த தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு அதை வச்சு தான் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. இதுவும் எங்களோட வழக்கம் தாங்க. இதை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம்தான் எல்லாத்துக்கும் ஆடு மாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தீபாதனை காட்டிட்டு தான் நாங்கள் வந்து திண்ணீரே எடுத்துக்குவோம். இதை பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து தம்பி பின்னாடியே போயிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா கௌசி தான் வந்து கேமராமேன், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் எங்கேங்காட்டி கௌசி கேமராமேன் ஆகிட்டப்பில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு மாட்டுக்கு வந்து குடையை வந்து படையல் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போயிட்டு ஆடு மாட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு படப்பு வச்சுருப்பாங்க. படப்பு அப்படின்னா அந்த சாப்பாடெல்லாம் வைக்கிறதான் வைங்க, அது வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொடுத்துருவோம்,
அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்க்குன்னு சொல்லிட்டு வசவன் படத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேச்சு வழக்கில் நான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு உண்மையான இது எனக்கு தெரியல. அது நாய்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இது வச்சுருப்போம். அப்புறம் வந்து தவக்குள அரிசின்னு சொல்லி ஒன்று வைப்போம். அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா தவக்குள அரிசி அப்படின்னு சொல்லிட்டு தவளைக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்போம். அது அடுத்த நாள் காலையில் பூ இறக்க போகிறப்ப தவளைக்கு போட்டுருவாங்க அப்படிம்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த தீபாதனை காட்டுறப்பவே பார்த்தீங்கன்னா ஆசனம் பாபூஜனம் அப்படிம்பாங்க. அது வந்து பேச்சு வழக்கில் நான் சொல்கிறது வந்து அப்படியே சொல்கிறேன். அதாவது ஆவின் போஜனம் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான நேம் வந்து அதுதான். அது வந்து மருவி 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 ஆஜனம் பாபூஜனம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சொல்கிறதுக்குன்னே கட்டுத்துறைக்குள்ள சந்தோஷமாக இருக்குங்க. ஆடு மாட்டையெல்லாம் அப்படியே சுற்றிட்டு ஆடு மாடெல்லாம் மிரடும். ஏன்னா எப்பவுமே நைட்டு வந்து பார்க்காதாலே ஆடு மாடெல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரியவங்க அப்பா மாமா எல்லோரும் வந்து தீபாதனை எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஜாலி தாங்க சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செஞ்சு வச்ச சாம்பார் ரசம் பொரியலோட அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோடு நல்லா இலை போட்டு இங்கே வெளியே இங்கேயே வாசலையே உட்காந்துக்குவாங்க. பொங்கல் வச்ச இடத்தையோ உட்காந்து தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் வழக்கம். அதனால் சரின்னு சொல்லிட்டு பொங்கல் வச்ச இடத்தையோ உட்காந்து எல்லோரும் ஃபேமிலியோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த பொங்கலை சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி வச்சுங்க. டாடா பை பை.